அமரர் கல்கி அவர்கள் இயற்றிய சிவகாமியின் சபதம் முதற் பாகம் 30 அத்தியாயம் மயூர சன்மன். அந்த காட்டு மலை பாதையில் சற்று நேரம் குதிரைகள் மெதுவாக காலடி வைக்கும் சத்தத்தை தவிர வேறு சத்தம் எதுவும் கேட்கவில்லை. பிரயாணிகள் இருவரும் மௌனத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். பரஞ்சோதியின் மனத்தில் பற்பல எண்ணங்கள் தோன்றி மறைந்து கொண்டிருந்தன. பெரிய மீசையுடனும் பிரம்மாண்டமான தலைப்பாகையுடனும் தன் பக்கத்தில் குதிரை மீது வரும் மனிதன் யாராயிருக்கும்? அவன் போர் முறைகளில் கைதேர்ந்த மகாவீரன் என்பதில் சந்தேகமில்லை. சற்று நேரத்துக்குள் தன்னை என்ன பாடுபடுத்தி வைத்து விட்டான்? சடக்கென்று குதிரை மேலிருந்து தன்னை அவன் இழுத்து கீழே தள்ளியதையும், மார்பின் மேல் ஒரு கண நேரம் மலை போல் உட்கார்ந்திருந்ததையும், மறுபடியும் தான் எதிர்பாராத சமயத்தில் திடீரென்று கீழே தள்ளி இரும்பு கையினால் தன் கழுத்தை பிடித்து நெரித்ததையும் நினைக்க நினைக்க பரஞ்சோதிக்கு கோபமும் ஆத்திரமும் பொங்கின. அதே சமயத்தில் மேற்கூறிய செயல்களில் அந்த வீரன் காட்டிய லாவகமும் தீரமும் சாமர்த்தியமும் அந்த வீரனிடம் பயபக்தியை உண்டு பண்ணின. ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு மகாவீரனுடைய சிநேகம் தனக்கு நிரந்தரமாக கிடைக்குமானால் அது எப்பேற்பட்ட பாக்கியமாயிருக்கும்! திருச்செங்காட்டாங்குடியிலிருந்து காஞ்சிக்கு வந்தபோது வழியில் சிநேகமான புத்த பிக்ஷுவுக்கும் இந்த வீரனுக்கும் எவ்வளவு வித்தியாசம்! பிக்ஷு எவ்வளவோ தன்னிடம் எவ்வளவோ ஒத்தாசை செய்திருந்தும் அவரிடம் தனக்கு ஏற்படாத பக்தியும் வாத்சல்யமும் தன்னை கீழே தள்ளி மேலே உட்கார்ந்த இந்த மனிதனிடம் உண்டாக காரணம் என்ன? அதே சமயத்தில் அவன் கிளம்பும் போது புத்த பிக்ஷு கூறிய எச்சரிக்கை மொழிகளும் நினைவுக்கு வந்தன. வழியில் சந்திக்கும் யாரையும் நம்பாதே. சத்ருவாக நடித்தாலும் மித்ரனாக நடித்தாலும் நீ போகும் இடத்தையாவது ஓலை கொண்டு போகும் விஷயத்தையாவது சொல்லிவிடாதே. அஜந்தா வர்ண ரகசியத்தை அறிந்து கொள்ள ஆசை கொண்டவர்கள் ஆயனரை தவிர இன்னும் எவ்வளவோ பேருண்டு. அதற்காக அவர்கள் உயிர்கொலை செய்யவும் பின்வாங்க மாட்டார்கள். எனவே நீ போகும் காரியம் இன்னதென்பதை பரம ரகசியமாக வைத்து காப்பாற்ற வேண்டும். அதை உன்னிடமிருந்து தெரிந்து கொள்வதற்கு பலர் பலவிதமான சூழ்ச்சிகளை செய்யலாம். அதிலெல்லாம் நீ ஏமாந்து விடக்கூடாது. இவ்விதம் புத்த பிக்ஷு கூறியதை பரஞ்சோதி நினைவு கூர்ந்து, ஒருவேளை தன் அருகில் இப்போது வந்து கொண்டிருப்பவன் அத்தகைய சூழ்ச்சிக்காரர்களில் ஒருவன்தானோ? தன்னை குதிரையிலிருந்து கீழே இழுத்து தள்ளி படாத பாடுபடுத்தியதெல்லாம் ஒருவேளை பிக்ஷுவின் ஓலையை கவர்வதற்காக செய்த பிரயத்தனமோ என்று எண்ணமிட்டான். ஓலை தன் இடை கச்சுடன் பத்திரமாய் கட்டப்பட்டிருப்பதை தொட்டு பார்த்து தெரிந்து கொண்டு அதை தன்னிடமிருந்து கைப்பற்றுவது எளிதில்லை என்று உணர்ந்து தைரியமடைந்தான். அப்போது சற்று தூரத்தில் ஒரு நரி சோகமும் பயங்கரமும் நிறைந்த குரலில் ஊளையிடும் சத்தம் கேட்டது. அடுத்த நிமிஷத்தில் முறை வைப்பது போல் அநேக நரிகள் சேர்ந்தாற்போல் ஊளையிடும் சத்தம் கேட்க தொடங்கிய போது பரஞ்சோதிக்கு ரோமம் சிலிர்த்து தேகமெல்லாம் வியர்த்தது. ஒரு கூட்டம் நரிகளின் ஊளை நின்றதும் இன்னொரு கூட்டம் ஊளையிட ஆரம்பிக்கும். இவ்விதம் நரிகள் கூட்டம் கூட்டமாக முறை வைத்து ஊளையிடும் சத்தமும் அந்த ஊளை சத்தமானது குன்றுகளில் மோதி பிரதிபலித்த எதிரொலியுமாக சேர்த்து அந்த பிரதேசத்தை எல்லாம் விவரிக்க முடியாதபடி பயங்கரம் நிறைந்ததாக செய்தன. இத்தனை நேரமும் மௌனமாய் வந்த வீரன், தம்பி, இப்பேற்பட்ட காட்டு வழியில் முன்னிறிட்டு நேரத்தில் தன்னந்தனியாய் நீ புறப்பட்டு வந்தாயே, உன்னுடைய தைரியமே தைரியம். என்னாலில் எத்தனையோ தடவை நான் தனி வழியே பிரயாணம் செய்திருக்கிறேன். அப்படிப்பட்ட எனக்கே இந்த பிரதேசத்தில் சற்று முன்னால் கதிகலக்கம் உண்டாக்கிவிட்டது என்றான். அப்போது பரஞ்சோதி சிறிது தயக்கத்துடன், ஐயா, என்னை கண்டதும் தாங்கள் பிசாசு பிசாசு என்று அலறிக்கொண்டு குதிரை மேலிருந்து விழுந்தீர்களே, அது ஏன்? உண்மையாகவே பயப்பட்டீர்களா, அல்லது என்னை கீழே தள்ளுவதற்காக அப்படி பாசாங்கு செய்தீர்களா? சற்று முன்னால் அப்படி அலறி விழுந்தவர் இப்போது கொஞ்சம் கூட பயப்படுவதாக தெரியவில்லையே என்றான். ஆஹா, அது தெரியாதா உனக்கு? ஒருவன் தனி மனிதனாயிருக்கும் வரையில் ஒரு பிசாசுக்கு கூட ஈடுகொடுக்க முடியாது. தனி மனிதனை பிசாசு அரைந்து கொன்றுவிடும். ஆனால் இரண்டு மனிதர்கள் சேர்ந்துவிட்டால் 200 பிசாசுகளை விரட்டி அடித்து விடலாம். இந்த மலை பிரதேசத்தில் 200,000 பிசாசுகள் ரா வேளைகளில் ஹோ ஹோ என்று அலறிக்கொண்டு அலைவதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அவ்வளவு பிசாசுகளும் சேர்ந்து வந்தாலும் இரண்டு மனிதர்களை ஒன்றும் செய்ய முடியாது தம்பி. இந்த பிரதேசத்தை பற்றிய கதை உனக்கு தெரியுமா என்று குதிரை வீரன் கேட்டான். தெரியாது, சொல்லுங்கள் என்றான் பரஞ்சோதி. அதன்மேல் அந்த வீரன் சொல்லிய வரலாறு பின்வருமாறு. ஏறக்குறைய 250 வருஷங்களுக்கு முன்னால் வடதேசத்திலிருந்து வீரசன்மன் என்னும் பிராமணன் தன் சீடனாகிய மயூரசன்மன் என்னும் சிறுவனுடன் காஞ்சி மாநகருக்கு வந்தான். அவ்விருவரும் ஏற்கனவே வேத சாஸ்திரங்களில் மிக்க பாண்டித்யம் உள்ளவர்கள். ஆயினும்
காஞ்சி மாநகரின் சமஸ்கிருத கடிகை சர்வ கலாசாலையைச் சேர்ந்த மகா பண்டிதர்களால் ஒருவனுடைய பாண்டித்யம் ஒப்புக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அந்த காலத்தில் வித்தை பூர்த்தியானதாக கருதப்பட்டது. அதற்காகவே வீர சன்மனும் மயூர சன்மனும் காஞ்சிக்கு வந்தார்கள். ஒருநாள் அவர்கள் காஞ்சியின் ராஜவீதி ஒன்றில் போய்கொண்டிருந்த போது பல்லவ மன்னனின் குதிரை வீரர்கள் சிலர் எதிர்பட்டார்கள். வீதியில் நடந்த வண்ணம் ஏதோ ஒரு முக்கியமான சர்ச்சையில் ஈடுபட்டிருந்த குருவும் சிஷ்யனும் குதிரை வீரர்களுக்கு இடம் கொடுத்து விலகிக் கொள்ளவில்லை. இதனால் கோபம் கொண்ட குதிரை வீரன் ஒருவன் குதிரை மேலிருந்தபடியே வீர சன்மனை காலால் உதைத்து தள்ளினான். குருவுக்கு இத்தகைய அவமானம் நேர்ந்ததைக் கண்டு சகியாத சிஷ்யன் அந்த வீரன் கையிலிருந்த வாளை பிடுங்கி வீசவே அவன் வெட்டப்பட்டு கீழே விழுந்தான். மற்ற குதிரை வீரர்கள் மயூர சன்மனை பிடிக்க வந்தார்கள். அவர்களிடம் அகப்பட்டால் தன் உயிருக்கு ஆபத்து நேரும் என்பதை அறிந்த மயூர சன்மன் கையில் பிடித்த வாளுடன் கீழே விழுந்த வீரனின் குதிரை மீது தாவி ஏறி தன்னை பிடிக்க வந்தவர்களையெல்லாம் வீராவேசத்துடன் வெட்டி வீழ்த்தி கொண்டு காஞ்சி நகரை விட்டு வெளியேறினான். பல்லவ ராஜ்யத்துக்கே அவமானம் விளைவிக்க தக்க இந்த காரியத்தை கேட்டு மயூர சன்மனை கைப்பற்றி வருவதற்காக இன்னும் பல குதிரை வீரர்கள் புறப்பட்டுச் சென்றார்கள். ஆனால் அவர்களிடம் அவன் அகப்படவில்லை. கடைசியில் மயூர சன்மன் கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ள ஸ்ரீ பர்வதத்தை அடைந்து அங்கேயுள்ள அடர்ந்த காட்டில் சிறிது காலம் பல்லவ வீரர்களுக்கு பயந்து ஒளிந்து வாழ்ந்தான். பின்னர் அந்த பிரதேசத்தில் வாழ்ந்த மலை சாதியரை கொண்டு ஒரு பெரிய சைன்யத்தை திரட்டியதுமல்லாமல் அங்கே சுதந்திர ராஜ்யத்தையும் ஸ்தாபித்தான். பின்னர் அந்த பெரிய சைன்யத்துடனே காஞ்சியில் தன் குருவுக்கு நேர்ந்த அவமானத்துக்கு பழிவாங்கும் பொருட்டு புறப்பட்டு வந்தான். மயூர சன்மனின் சைன்யமும் காஞ்சி பல்லவ சைன்யமும் இந்த மலை காட்டு பிரதேசத்திலேதான் சந்தித்தன. 7 நாள் இடைவிடாமல் யுத்தம் நடந்தது. ஆயிரக்கணக்கான வீரர்கள் போரில் மாண்டார்கள். இரத்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி மலை பிரதேசத்தை எல்லாம் நனைத்தது. அப்படி இரத்த வெள்ளம் ஓடிய இடத்திலேதான் சில காலத்துக்கு பிறகு இந்த புரசங்காடு முளைத்தது. மேற்சொன்ன பயங்கர யுத்தம் நடந்த அதே பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு வருஷமும் புரச மரங்களின் இலை உதிர்ந்து இரத்த சிவப்பு நிறமுள்ள பூக்கள் புஷ்பிக்கின்றன. அந்த போரில் இறந்த ஆயிரக்கணக்கான வீரர்களின் ஆவிகள் இன்னமும் இங்கே உலாவிக் கொண்டிருப்பதாக அக்கம் பக்கத்து கிராம ஜனங்கள் நம்புகிறார்கள். ஆவி குதிரைகளின் மீதேறிய ஆவி வீரர்கள் வாள்களையும் வேல்களையும் ஏந்தி ஹா ஹா என்று கூவிக்கொண்டு இந்த நிர்ஜன பிரதேசத்தில் அலைவதாகவும் யாராவது பிரயாணிகள் இரவு வேளையில் தனி வழியே வந்தால் அவர்களை கொன்று இரத்தத்தை குடித்து தாகத்தை தணித்துக் கொள்வதாகவும் சொல்லிக் கொள்கிறார்கள். மேற்படி வரலாற்றை கேட்டுக்கொண்டிருந்த பரஞ்சோதிக்கு கொஞ்சம் நஞ்சம் பாக்கியிருந்த பயமும் போய்விட்டது. அங்கே ஆவிகள் அலைவது பற்றிய கதையெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை என்ற உறுதி ஏற்பட்டது. என்னை கண்டதும் 250 வருஷத்துக்கு முன் செத்துப்போன வீரனின் பிசாசுதான் வந்துவிட்டது என்று நினைத்து அப்படி உளறி அடித்துக் கொண்டு விழுந்தீரே என்று கூறி நகைத்தான். இரத்தமும் சதையும் உள்ள மனிதனோடு நான் சண்டை போடுவேன். வில்போர், வாழ்போர், வேல்போர், மல்யுத்தம் எது வேண்டுமானாலும் செய்வேன். ஆனால் ஆவிகளோடு யார் போரிட முடியும் என்று அவ்வீரன் சிறிது கடுமையான குரலில் கூறவே பரஞ்சோதி பேச்சை மாற்ற எண்ணி, இருக்கட்டும் ஐயா, இங்கே நடந்த யுத்தத்தின் முடிவு என்ன ஆயிற்று? யாருக்கு வெற்றி கிடைத்தது என்று கேட்டான். மயூர சன்மனுடைய சைன்யத்தைப் போல் பல்லவ சைன்யம் 3 மடங்கு பெரியது. ஆகையால் பல்லவ சைன்யம்தான் ஜெயித்தது. மயூர சன்மனை உடம்பில் 36 காயங்களுடன் கைப்பற்றி பல்லவ மன்னன் முன் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அதன் பிறகு என்ன நடந்தது என்று மிகுந்த ஆவலுடன் கேட்டான் பரஞ்சோதி. என்ன நடந்திருக்கும் என்று நீதான் சொல்லேன் என்று அவ்வீரன் கூறி பரஞ்சோதியின் ஆவலை அதிகமாக்கினான். 31 அத்தியாயம் வைஜெயந்தி. வழித்துணையாக கிடைத்த இந்த வீரன் எந்த மயூர சன்மனை பற்றி கூறி வந்தானோ அதே மயூர சன்மனை குறித்து ஏற்கனவே புத்த பிக்ஷு கூறியிருந்தது பரஞ்சோதியின் ஞாபகத்தில் இருந்தது. ஆனால் அவர் கூறிய வரலாறு இவ்வளவு ரசமாக இல்லை. அந்த வரலாற்றை அவர் கூறியதன் நோக்கமும் பரஞ்சோதிக்கு பிடிக்கவில்லை. அந்த மயூர சன்மனை போல் ஒருவேளை நீயும் ஆனாலும் ஆகலாம் என்று புத்த பிக்ஷு கூறியது பரஞ்சோதியின் உள்ளத்தில் அருவறுப்பைத்தான் உண்டு பண்ணிற்று. ஏன், மயூர சன்மன் பேரிலேயே அவனுக்கு அருவறுப்பு உண்டாக அது காரணமாக இருந்தது. ஆனால் இப்போது மயூர சன்மன் செய்த வீர போரையும் உடம்பில் 36 காயங்களுடன் அவன் பல்லவ மன்னனின் முன்பு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டதையும் அறிந்ததும் அவன் மீது பரஞ்சோதியின் மரியாதை பன்மடங்கு வளர்ந்தது. அப்பேற்பட்ட வீரன் பல்லவ மன்னனுக்கு சரணாகதி அடைய மறுத்துத்தான் இருப்பான். அரசனுக்கு எதிராக கலகம் செய்பவர்களை பூமியில் புதைத்து யானையின் காலால் இடரச் செய்வதுதானே வழக்கம்? பல்லவ ராஜாவும் அப்படி செய்து விட்டாராக்கும் என்று பரஞ்சோதி மனக்கசப்புடன் கூறினான். இல்லை தம்பி, இல்லை. சாதாரணமாய் அங்க வங்க கலிங்க
காஷ்மீர காம்போஜ தேசங்களின் ராஜாக்களாயிருந்தால் அப்படித்தான் செய்திருப்பார்கள். ஆனால் காஞ்சி பல்லவ மன்னர்களின் காரியங்கள் ஒரு தனிப்போக்காக இருக்கும். பல்லவ மன்னர் என்ன செய்தார்? மயூர சன்மனை மன்னித்ததோடு அவனுடைய வீரத்தை மெச்சி அவன் ஸ்தாபித்த ராஜ்யத்தை அவனுக்கே திருப்பிக் கொடுத்து விட்டார். அவரே நேரில் சென்று மயூர சன்மனுக்கு முடிசூட்டிவிட்டு வந்தார். அப்படியா என்று பரஞ்சோதி தன் உண்மையான வியப்பை தெரிவித்துவிட்டு அதை குறித்து மயூர சன்மன் நன்றி பாராட்டினானா என்று கேட்டான். மயூர சன்மன் மட்டுமில்லை, அவன் ஸ்தாபித்த கதம்ப வம்சத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் சென்ற 200 வருஷத்துக்கு மேலாக பல்லவர்களுக்கு கப்பம் செலுத்திக் கொண்டு நன்றியுடன் இருந்து வந்தார்கள். கிருஷ்ணை துங்கபத்திரை நதிக்கரை ஓரமாய் அவர்களுடைய ராஜ்யமும் பெருகி வந்தது. கொஞ்ச காலத்துக்கு பிறகு வைஜெயந்தி பத்தினத்தில் தங்கள் தலைநகரை ஸ்தாபித்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு ஆபத்து நேர்ந்த சமயங்களில் பல்லவ மன்னர்களும் வேண்டிய உதவி புரிந்து வந்தார்கள். 20 வருஷத்துக்கு முந்தி புலிகேசியின் சிற்றப்பன் மங்களேசன் கதம்ப ராஜ்யத்தின் மீது படையெடுத்த செய்தி தெரியுமோ இல்லையோ? தெரியாதே, அது என்ன விஷயம் என்று பரஞ்சோதி ஆவலுடன் கேட்டான். ஆமாம், நீ சிறுப்பிள்ளை, உனக்கு எப்படி அது தெரிந்திருக்கும்? இப்போது ராட்சச ஸ்வரூபம் கொண்டு பல்லவ சாம்ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வருகிறானே, இந்த புலிகேசியும் இவனுடைய தம்பிமார்களும் சிறு பிள்ளைகளாக இருந்தபோது இவர்களுடைய சிற்றப்பன் மங்களேசன் என்பவன் வாதாபி ராஜ்யத்தை ஆண்டு வந்தான். அவனுக்கு திடீரென்று அயல் நாடுகளை கைப்பற்றி பெரிய சக்கரவர்த்தியாக வேண்டும் என்கின்ற ஆசை உண்டாயிற்று. துங்கபத்திரையை கடந்து கதம்ப ராஜ்யத்துக்குள் பிரவேசித்தான். வைஜெயந்தி நகரம் வரையில் வந்து அந்த நகரத்தை முற்றுகை போட்டுவிட்டான். அப்போது வடக்கு மண்டலத்துக்கு பல்லவ சைன்யந்தான் கதம்ப ராஜாவின் ஒத்தாசைக்கு சென்றது. வைஜெயந்தி பட்டணத்துக்கு அண்மையில் பெரிய யுத்தம் நடந்தது. யுத்தத்தின் முடிவு என்ன ஆயிற்று? கேட்பானேன், வீர பல்லவ சைன்யந்தான் ஜெயித்தது. சாளுக்கர்கள் தோற்று பின்வாங்கி ஓடினார்கள். ஆஹா, அப்போது மட்டும் அந்த சாளுக்கர் படையை பல்லவ சைன்யம் பின்தொடர்ந்து போய் அடியோடு நிர்மூலம் செய்திருந்தால் இப்போது இந்த யுத்தமே வந்திருக்காது என்றான் அவ்வீரன். அந்த பழைய வரலாறுகளை எல்லாம் அறிந்து கொள்வதில் பரஞ்சோதிக்கு ரொம்பவும் சுவாரஸ்யமாயிருந்தது. யுத்தங்களை பற்றியும் அவை நடந்த முறைகளை பற்றியும் வெற்றி தோல்விகளை பற்றியும் தெரிந்து கொள்ள அவனுக்கு மிகவும் ஆவலாயிருந்தது. நிலா இல்லாத முன்னிரவில் வழி பிரயாணத்தின் அழுப்பு தெரியாமல் இருப்பதற்கும் அது ஏதுவாயிருந்தது. தோல்வியடைந்து ஓடிய சாளுக்க சைன்யத்தை பல்லவ சைன்யம் ஏன் தொடர்ந்து போகவில்லை என்று அவன் கேட்டான். அதற்கு பல காரணங்கள் உண்டு. முக்கியமான காரணம் என்னவென்றால், வைஜெயந்தி பட்டணத்துக்கு அருகில் நடந்த யுத்தத்தில் பல்லவ சைன்யம் ஒரு பெரிய நஷ்டத்தை அடைந்தது. பல்லவ சேனாதிபதி அந்த போரில் உயிர் துறந்தார். பரஞ்சோதியின் நினைவு சட்டென்று வேறு பக்கம் திரும்பியது. ஐயா, அந்த வீர பல்லவ சேனாதிபதியின் பெயர் என்ன என்று அவன் கேட்டான். நீ கேள்விப்பட்டதில்லையா? சேனாதிபதி கலிப்பகைதான் இப்போதுள்ள கலிப்பகையாரின் மாமன். கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த வீர புருஷரை மனம் செய்து கொள்வதாக இருந்த திலகவதியாரை பற்றியும் கேட்டிருக்கிறேன் என்று பரஞ்சோதி பக்தி பரவசத்துடன் கூறினான். உனக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறதே, நீ பெரிய சைவன் போலிருக்கிறதே என்றான் அவ்வீரன். ஆம் ஐயா, என் உற்றார் உறவினர் எல்லோரும் சைவர்தான். திருநாவுக்கரசு அடிகளை தரிசிப்பதற்கென்றே நான் கிளம்பி காஞ்சிக்கு வந்தேன் என்று கோரி பரஞ்சோதி சட்டென்று நிறுத்தினான். அப்படியா தம்பி, நானும் சைவன்தான். திருநாவுக்கரசரை நீ காஞ்சியில் தரிசிக்கவில்லையா? இல்லை. ஏன்? அதற்குள் இந்த வேலை வந்துவிட்டது. எந்த வேலை? பரஞ்சோதி சற்று நிதானித்து, ஐயா, என்னுடைய வேலை என்ன என்பது பற்றி நீங்கள் ஒன்றும் கேட்காவிட்டால் நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் ஏற்படாது என்றார். ஆஹா, நீ வெகு புத்திசாலி பிள்ளை என்றான் அவ்வீரன். பிறகு சொன்னான், தம்பி, உன் மாதிரியே எனக்கு ஒரு புதல்வன் இருக்கிறான். உன் வயதேதான் அவனுக்கும். இந்த பிரயாணத்தில் என்னோடு தானும் வர வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தான். நான் கூடாதே என்று தடுத்துவிட்டேன். அதனால் அவனுக்கு என் பேரில் கோபம். இப்படிப்பட்ட ஒரு வீர தந்தையை பெற்ற அதிர்ஷ்டசாலியை குறித்து பரஞ்சோதியின் மனதில் சிறிது பொறாமை உண்டாயிற்று. அந்த தகாத எண்ணத்தை பரஞ்சோதி மறக்க முயன்றவனாய், ஐயா, வைஜெயந்தி யுத்தத்தை பற்றி கூறி இடையில் நிறுத்திவிட்டீர்களே. அந்த போரில் சேனாதிபதி கலிப்பகை உயிர் துறந்ததாக சொன்னீர்கள். ஆனால் பல்லவ சைன்யத்துக்கு வேறு சேனாதிபதி கிடைக்கவில்லையா? தோற்று ஓடிய சாளுக்கர்களை தொடர்ந்து பல்லவ சைன்யம் ஏன் போகவில்லை என்று கேட்டான். விசித்திர சித்தர் என்று பட்டப்பெயர் பெற்ற காஞ்சி சக்கரவர்த்தியை நீ பார்த்திருக்கிறாயா தம்பி என்று பொருத்தமில்லாமல் கேட்டான் அவ்வீரன். பரஞ்சோதி மௌனம் சாதித்தான். அவனுடைய மௌனத்தை பாராட்டி அவ்வீரன் தலையை ஆட்டிவிட்டு மேலே சொல்லுகிறான், விசித்திர சித்தர் அந்த காலத்தில் மிக மிக விசித்திரமான எண்ணங்களை கொண்டிருந்தார். உலகத்தில் யுத்தம் என்பதே கூடாது. பகைமையும் துவேஷமும் இருக்கக்கூடாது. எல்லா ஜனங்களும் சிற்பம் முதலிய கலைகளில் ஈடுபட்டு ஆடல் பாடல்களில் ஆனந்தமாய் காலம் கழிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அவர் மனதில் குடிகொண்டிருந்தன.
நமக்கு இருக்கிற ராஜ்யம் போதும் அதிகம் எண்ணத்துக்கு என்கிற வைராக்கியத்தையும் கொண்டிருந்தார். அப்பேற்பட்ட சமயத்தில் புலிகேசியிடமிருந்து சமாதான கோரிக்கையும் கிடைக்கவே யுத்தத்தை நிறுத்தும்படி கட்டளை போட்டுவிட்டார். புலிகேசி எப்போது அரசனானான்? சிற்றப்பன் மங்களேசன் ராஜ்யத்தின் மேலுள்ள ஆசையினால் புலிகேசியையும் அவன் தம்பிகளையும் சிறையில் போட்டிருந்தான். மங்களேசன் வைஜெந்தியின் மேல் படையெடுத்த போது புலிகேசியும் அவன் தம்பிமார்களும் சிறையிலிருந்து தப்பி வெளியே வந்துவிட்டார்கள். தோல்வியடைந்து திரும்பிய மங்களேசனை கொன்றுவிட்டு வாதாபி மன்னனாக புலிகேசி முடிசூட்டிக் கொண்டான். உடனே காஞ்சி சக்கரவர்த்திக்கு சமாதான தூது அனுப்பினான். நாக சர்ப்பத்துடன் சமாதானம் செய்து கொண்டது போல் அந்த பாதகனுடன் மகேந்திர சக்கரவர்த்தியும் அப்போது சமாதானம் செய்து கொண்டார். அதனுடைய விபரீத பலனை இப்போது அனுபவிக்கிறார். என்ன விபரீத பலன்? விபரீத பலன் என்னவா? புலிகேசியின் சைன்யங்கள் இந்த யுத்தத்தில் வைஜெயந்தியை கைப்பற்றி கொண்டு மேலேறி வருகின்றன என்று உனக்கு தெரியாதா? இன்னொரு பயங்கரமான செய்தி கேள்விப்படுகிறேன். வைஜெயந்தி பட்டணத்தை கைப்பற்றியவுடனே புலிகேசி அந்த நகரில் இருந்த செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து நகரையே கொளுத்தும்படியாக கட்டளையிட்டான் என்று தெரிகிறது. இதை என்னால் நம்பவே முடியவில்லை. ஒருவேளை உண்மையாயிருந்தால்? இருந்தால் உண்மையாயிருந்தால் காஞ்சி மகேந்திரவர்மருக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்றுதான் சொல்லுவேன். உலகத்தில் ராஜாக்களும் சக்கரவர்த்திகளும் போரிலே புலி என்றும் சண்டையிலே சிங்கம் என்றும் பட்டப்பெயர் வாங்குவார்கள். காஞ்சி சக்கரவர்த்தி சித்திரகார புலி என்று பட்டம் பெற்றிருக்கிறார் அல்லவா? அவருக்கு இதெல்லாம் வேண்டியதுதான். பரஞ்சோதி மீண்டும் மௌனத்தில் ஆழ்ந்தான். வைஜெயந்தி பட்டணம் எரிக்கப்பட்ட செய்தி அவன் மனதை கலக்கியிருந்தது. சற்று பொறுத்து அவ்வீரன், தம்பி எங்கே போகிறாய்? என்ன காரியமாக போகிறாய் என்று உன்னை நான் கேட்கவில்லை. ஆனால் இன்று ராத்திரி எங்கே தங்குவதாக உத்தேசம் என்று சொல்வதில் உனக்கு ஆட்சேபம் ஒன்றும் இராதே என்றான். இந்த மலையை தாண்டியதும் அப்பால் ஒரு மகேந்திர விடுதி இருப்பதாக சொன்னார்கள். அதில் தங்கலாம் என்று எண்ணியிருந்தேன். இருட்டுவதற்கு முன்னால் மகேந்திர விடுதிக்கு போய் சேர்ந்து விடலாம் என்று நினைத்தேன். ஆ, அதோ பார் வெளிச்சத்தை! நீ சொன்ன மகேந்திர விடுதி அந்த வெளிச்சம் தெரிகிற வீடுதான். நானும் இன்றிரவு அங்கேதான் தங்கப் போகிறேன் என்றான் அவ்வீரன்.